வணக்கம் பார்லிமென்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுமே நேற்று தப்பித்து விட்டார்கள் இது ஒரு கெமிக்கல் அட்டாக்காக இருந்திருந்தால் சிந்தித்து பாருங்கள் எத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கும் என்று இதை நீங்க எவ்வளவு சாதாரணமாக பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதே பார்லிமெண்டில் நடந்திருக்கிறது ஜேஷே முகமது என்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் பார்லிமெண்ட் மீது இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார் பல்வேறு நபர்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் இலவன் மும்பை அட்டாக்கை தான் மிகப்பெரிய அட்டாக்காக பார்த்து வருகிறீர்கள் ஆனால் அதற்கும் முன்பு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த தாக்குதல் எவ்வளோ பெரிய தாக்குதல் என்று ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு புரியவரும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அனைத்து காட்சிகளுமே அதே பார்லமெண்ட் அட்டாக்கிற்கான காட்சிகள் ஆனால் நேற்று நடந்த இந்த குண்டு தாக்குதல் எந்த அளவில் ஆபத்தாக இருந்திருக்கலாம் என்று நீங்கள் பாருங்கள் இதே ஒரு கெமிக்கல் பாம்பாக இருந்து ஒரு விஷக்காற்று அந்த இடத்தில் பரவி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கலர்ஃபுல்லான இந்த புகை ஒரு விஷக்காற்றாக இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எத்தனை எம்பிக்கள் உயர்ந்திருப்பார்கள் அப்போ இது எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் என்று சிந்தித்து பாருங்கள் நேற்று என்ன நடந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜெய்ஷே முகமது தாக்குதல் எப்படி நடந்தது அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பார்லிமெண்டில் எந்த விதமான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறது எந்த விதமான செக்யூரிட்டி பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஒவ்வொரு நபரும் பார்லிமெண்ட்டுக்குள் போக முடியும் பழைய இருந்து புதிய பார்லிமெண்ட்க்கு நாம் தாவி விட்டோம் புதிய பார்லிமெண்டில் அளவுக்கு அதிகமான செக்யூரிட்டி இருப்பதாக பல்வேறு நபர்கள் கூறினார்கள் அப்போ எப்படி இந்த நபர்கள் அந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை நடத்தினார்கள் அதே நேரத்தில் இந்த நபர்கள் தீவிரவாதிகளா அல்ல இந்த நபர்கள் போராளிகளா இந்த நபர்களுடைய இயக்கம் என்ன யார் இந்த நபர்கள் இந்த அனைத்து விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் அருகே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விடுங்கள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேர் பட்டனையும் தட்டிவிடுங்கள் இதனால் யூடியூபோடைய அல்காரதத்தை உங்களால் உடைக்க முடியும் எங்களை தொடர்ந்து தாக்கி வருகிறார்கள் எங்களுடைய வீடியோக்களை முடக்கி வருகிறார்கள் அதிலிருந்து உங்களால் எங்களை மீட்டெடுக்க முடியும் இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள் போகலாம் என்ன நடந்தது என்று நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் ஜீரோ அவர்ஸ் செஷன் நடந்து கொண்டிருந்தது அதற்கான வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜேந்திர அகர்வால் பேசிக்கொண்டிருந்த போது திடீர் என்று பிஸ்னஸ் லாபியில் அமர்ந்து இரண்டு நபர்கள் ஒவ்வொன்றாக பார்லமெண்ட்டுக்குள் குதிக்கிறார்கள் கையில் ஒரு சிலிண்டர் பாம்பு இருக்கிறது ஒரு கேஸ் பாம்பு இருக்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரை தாவிக்கொண்டிருந்தார்கள் உடனடியாக பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சுத்தி வளைத்து அவரை பிடித்து பிடித்தது மட்டுமல்லாமல் தர்மடி கொடுத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இது ஒரு கெமிக்கல் பாம்பாக இருந்தால் யார் தப்பித்திருப்பார் யார் இந்த நபர்களை பிடித்திருப்பார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்துமே சிசிடிவியில் ஆகியிருக்கிறது ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பழைய பார்லிமெண்ட்டில் எந்த விதமான தாக்குதல் நடந்தது என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஜெஷே முகம்மது இந்த தாக்குதலை நடத்தினார்கள் இந்த தாக்குதல் எந்த அளவில் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய லாபி வரை கூட இவர்களால் போக முடியவில்லை அந்த பார்லிமெண்டின் பார்க்கிங் அந்த ஏரியாவிலேயே இந்த நபர்களை சுட்டு கொன்று விட்டது இந்திய ராணுவம் டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இதே ஒயிட் அம்பாசிடர் சிகப்பு லைட் விவிஐபிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைட் இதில் எம்பியுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது ஸ்பெஷல் பாஸ் ஒட்டி இருந்தது பார்லிமெண்ட்டுக்குள் போவதற்கான அனைத்து பாசஸ்களையுமே தயாரித்திருக்கிறார்கள் போலியாக தயாரித்திருக்கிறார்கள் இதை தாண்டி நீங்கள் பார்த்திருக்கெல்லாம் ஐந்து தீவிரவாதிகள் காலை பதினோரு மணி நாற்பது நிமிட வளவேல் பார்லிமெண்ட்டுக்குள் புகழ்ந்தார்கள் ஹோம் மினிஸ்டரியுடைய ஸ்டிக்கர் இதில் இருந்தது அது ஒரு ஃபேக்கான ஸ்டிக்கராக மாறியது கேட் நம்பர் பன்னெண்டிலிருந்து உள்ள புகரும் போது அவர்கள் தடுமாறி பயத்தில் அந்த வாகனத்தை இன்னொரு வாகனத்தின் மீது மோதிவிட்டார்கள் யாருடைய வாகனம் வைஸ் கிருஷ்ண காந்தோடைய வாகனமாக இருந்தது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பர்சனல்ஸ்கள் இவர்களை சுற்றி வளைத்து விட்டார்கள் அரை மணி நேரம் வரை அங்கே சூடு நடந்தது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் அனைத்து எம்பிக்களையுமே உள்ளே தள்ளிவிட்டு அதாவது லோக்சபா கேட்டை பூட்டி அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை பாதுகாத்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அந்த திறனத்தில் இருந்தார்கள் கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற ஆயுதங்கள் கிரனேட் போன்ற ஆயுதங்கள் லான்சர்ஸ் பிஸ்டல்ஸ் போன்ற ஆயுதங்கள் இந்த தீவிரவாதிகள் எடுத்து சென்றார்கள் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஐந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் ஹோம் மினிஸ்டர் அப்போ உள்ள ஹோம் மினிஸ்டர் எல் கே அட்வானி அவர்கள் இதை பார்லிமெண்டிற்குள் இருந்தார் அந்த நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹரீன் பாட்டக் இவர்களை தாண்டி நூறு எம்பிக்கள் லோக்சபாவில் அந்த பில்டிங்குக்குள்ள இருந்தார்கள் அப்போ இந்த தாக்குதல் முதல் முறையாக நடக்கவில்லை இந்த தாக்குதல் ஏற்கனவே நடந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கான அனைத்து பிளானிங்குமே போட்ட நபர்கள் யார் பாகிஸ்தானில் பேஸை கொண்ட தீவிரவாத இயக்கமான லஷ்கர் இ தொயப்பா எல்இடி மற்றும் ஜெய்ஷே முகம்மத் ஜேஇஎம் இந்த இரண்டு இயக்கங்களுமே இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அம்பாசிடரை திறந்து பார்க்கும்போது அந்த அம்பாசிடருக்குள்ள ஆர்டிஎக்ஸ் நிரப்பப்பட்டிருந்தது எவ்வளோ பெரிய தாக்குதல் என்று இருப்பார்கள் அப்போது இது போன்ற பிரீச் பெண் எவ்வளோ பாதுகாப்பு எந்த அளவில் பாதுகாப்பு இருந்திருக்க வேண்டும் எந்த அளவில் பாதுகாப்பை அதிகப்படுத்தினார்கள் அதையும் பாருங்கள் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டீரியர் ஏரியாவை டெல்லி போலீஸ் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வைத்துக் கொள்கிறது உள்ள நீங்க போகும்போது சிஆர்பிஎஃப் அந்த பாதுகாப்பை பார்க்கிறது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா என்எஸ்சி கமாண்டோஸ் கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்பு ஒரு ஸ்பெஷல் அமைக்கப்பட்டது பார்லிமெண்ட் டியூட்டி சர்வீஸ் இவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு இந்த அனைத்து நபர்களையும் தாண்டி எப்படி இந்த ஐந்து நபர்கள் பார்லிமெண்டிற்குள் போனார்கள் இரண்டு பேர் பார்லிமெண்ட் இரண்டு பேர் பார்லிமெண்ட் வெளியே மொத்தம் ஐந்து பேரை கைது செய்து விட்டார்கள் ஒரு நபர் இன்னும் பிடிபடவில்லை ஆறு பேர் கொண்ட இந்த மொத்த குழு அவர்களை பற்றியும் நான் பேசுவேன் ஆனால் அதற்கு முன்பு பல்ராம் விஸ்வகர்மா ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர் ஒரு ட்ரெயில் ஆஃப் ட்விட்டரை போட்டிருக்கிறார் எப்படி பார்லிமெண்ட்டுக்குள் போவ போகும்போது அந்த அனுபவம் இருந்தது அந்த செக்யூரிட்டி இருந்தது என்று ஜனவரி மாதத்தில் இவர் பார்லிமெண்ட் புதிய பார்லிமெண்ட்டை பார்க்க போகும்போது ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் பார்க்க போகும்போது இவருடைய அனுபவத்தை ஒவ்வொன்றாக எழுதியிருக்கிறார் அதாவது எப்படி விசிட்டர்ஸ் கேலரியிலிருந்து முன்பு இந்த இரண்டு நபர்கள் குதித்தார்கள் என்று என்னால் நம்பவே முடியவில்லை என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார் அந்த அளவில் இவர் செக்யூரிட்டியை தாண்டிதான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தபோது கூட செக்யூரிட்டியை தாண்டிதான் இவர்களால் போகி போயிருக்க முடியும் அப்போ எப்படி இந்த நபர்கள் அங்கே போனார்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார் ஐ விசிட்டட் பார்லிமெண்ட் பில்டிங் ஏர்லியர் திஸ் இயர் இன் ஜான்வரி ஜூரிங் நான் ஃபங்க்ஷனிங் டேஸ் பார்லிமெண்ட் நடக்காத நாட்களில் நான் போகும்போது ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ் சம் ஒன் கேன் கேஷுவலி கம் தேட் கோஷங்களை வெளிவிட்டுக் கொண்டு எப்படி இந்த இரண்டு நபர்கள் குதித்தார்கள் என்றே எனக்கு புரியவில்லை நான் போய் அந்த பார்லிமெண்ட்டை பார்க்க போன போது அப்போ பார்லிமெண்ட் செஷன் நடக்காத போதே அந்த அளவில் பாதுகாப்பு இருந்தது இப்போ அனைத்து எம்பிக்களுமே இருந்தார்கள் நீங்க அந்த வீடியோவில் பார்த்தீர்கள்னா பச்சை மற்றும் மஞ்ச கலர் புகை உங்களால் பார்க்க முடியும் ஐ வாஸ் ரிஸ்க் யூசிங் அ மெட்டில் டிடெக்டர் அட் த மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது மெயின் என்ட்ரன்ஸும் போது மெட்டல் டிடெக்டரை என்னால் தாண்டு தாண்டிதான் என்னால் போக முடிந்தது த போலீஸ் ஆஃபீஸர் ஆஸ் மை பர்பஸ் ஃபார் விசிட் நீ எதற்காக பார்லிமெண்ட்டுக்குள் வந்து அதற்கான உத்தேசம் என்ன உன்னுடைய வேலை என்னவென்று போலீஸ் ஆஃபீஸர் கேட்டார் ஆஃப்டர் செக்கிங் மை ஐடி ஐ வாஸ் சென்ட் டு த லாபி என்ட்ரன்ஸ் என்னுடைய ஐடி கார்டை பார்த்ததற்கு பின் என்னை லாபியின் என்ட்ரன்ஸில் போக அமரச் சொன்னார்கள் என்னுடைய மொபைல் மொபைல் ஃபோனை ஃபோனை வாங்கி அதை சுவிட்ச் ஆஃப் செய்து அந்த ஒரு ஷெல்ஃபில் வைத்ததற்கு பின் என்னிடம் ஒரு ஃபார்மை கொடுத்தார்கள் என்னுடைய அனைத்து டீட்டெயில்ஸையுமே அவர்கள் எழுதி வை அந்த அளவில் அங்கே செக்யூரிட்டி இருக்கிறது

எடுத்து வைத்துவிட்டார்கள் இதற்கு பின் பிஓசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் என்னை சந்தித்து என்னுடைய அனைத்து டேட்டாஸ்க்கு டீட்டெயில்ஸ்களையுமே செக் செய்ததற்கு பின் எந்த எம்பி உங்களை அனுப்பினார் அந்த எம்பியுடைய லெட்டரை காட்டுங்கள் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அதை எல்லாமே கொண்டதற்கு பின் தான் என்னை உள்ள அனுமதி கொடுத்தார்கள் அதுவும் லாபி வரை மட்டும்தான் இன்னும் இவர் உள்ளே போகவில்லை தே மேட் மீ செட் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் சேஃப்டி அண்ட் தென் செக்யூரிட்டி இன்சார்ஜ் கேம் ஃபார்ம் அ குரூப் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் warned us against doing anything stupid and showed the exterior of parliament building there was always security guard 50 feet away from wherever you go அதாவது முப்பது நிமிடங்கள் வரை ஒரு அறையில் அமர வைத்ததற்கு பின் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அங்கே வந்து யாரெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டை சுற்றி பார்க்க வந்தோமோ அந்த அனைத்து நபர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைத்தது எந்த விதமான தவறான செயலும் நீங்கள் செய்துவிடக்கூடாது என்று மல்டிபிள் டைம்ஸ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு எம்பி அங்க நடந்து வந்தாலும் இல்ல ஒரு ஆபிசர் அங்க நடந்து வந்தாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் எப்போதுமே இருக்கும் அந்த அளவில் அந்த செக்யூரிட்டி அங்க இருந்தது வென் என்ட்ரிங் த மெயின் பில்டிங் வி ஃபிரஸ்ட் ஹெவிலி அகேன் வி வாண்ட் அலவுட் டு ஈவன் கேரி அ பென் நாங்க மீண்டும் ஒரு முறை அந்த பார்லிமெண்ட் பில்டிங் என்ட்ரன்ஸில் போகும்போது மீண்டும் ஒரு முறை எங்களை தருவாக செக் செய்தார்கள் ஒரு சாதாரணமான பேனாவை கூட எங்களுக்கு எடுத்துச் சொல்ல அனுமதி கிடையாது லோக்சபா ஒரு ராஜ்யசபாவில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு பென்சில் அண்ட் பேட் கிடைக்கும் வெளியிலருந்து நீங்கள் எடுத்து போக அனுமதி கிடையாது த செக்யூரிட்டி அண்ட் வி வி ட்ராப்ட் ஆஃப் அ த மெயின் லாபி அண்ட் ஒன் வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் தேவர் எக்ஸ்ட்ரா அலர்ட் வென் அ குரூப் எனி எம்பி வாக்கிங் அரவுண்ட் எங்களை மெயின் லாபி என்ட்ரன்ஸில் இறக்கிவிட்டதற்கு பின் எந்த அளவில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த எம்பிக்கு அருகேயும் நாங்கள் போய்விடக்கூடாது என்கிற ஒரு கவனமான பார்வை தொடர்ந்து எங்கள் மீது இருந்தது அந்த அளவில் அந்த செக்யூரிட்டி இருந்தது திஸ் வாஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வி ஃபேஸ்ட் வென் தேர் வாஸ் நோ செஷன் அண்ட் நோ மூமெண்ட் இது எப்போ நடந்தது பார்லிமெண்ட் செஷன் நடக்காத போது எந்தவிதமான விவிஐபி மூமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் இந்த அளவில் அங்கே செக்யூரிட்டி நடந்தது அதனால் என்னால் இரண்டு பேர் பார்லிமெண்ட் புகழ்ந்து விட்டார்கள் அவர்கள் கையில் கேஸ் கேனன்ஸ் இருந்தது அதையெல்லாம் வைத்து இவ்வளோ தாண்டவம் நடந்தது என்கிற விஷயத்தை என்னால் நம்பவே முடியவில்லை என்று பல்ராம் தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் இது மட்டுமல்ல நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இவர்கள் ஒரு டேட்டாவை வெளிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் கையில் கிடைத்த அந்த செக்யூரிட்டி மிஸ் மேட்ச் அதாவது மொத்தம் முன்னூற்றி ஓரு நபர்கள் இந்த ஒட்டுமொத்த வளாகத்தை அந்த தருணத்தில் செக்யூர் செய்வதற்காக அப்பாயிண்ட் செய்யப்பட்ட நபர் நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அந்த ஸ்லிப்பை காட்டுகிறேன் நீங்கள் ஜூம் செய்து பாருங்கள் முன்னூற்றி ஓர் நபர்கள் அந்த தருணத்தில் ஆஸ் எ செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதிலிருந்து நூற்றி இருபத்தைந்து நபர்கள் லீவு போட்டு விட்டார்களாம் அந்த இடத்தில் கிடையாது அங்கே இருந்த நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் நூற்றி எழுபத்தி நான்கு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் அங்கே கிடையாது அப்போ இதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் அதுவும் நேற்று தினத்தை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீர்கள்னா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதிமூணாம் தேதி டிசம்பர் மாதம் எந்த தாக்குதல் நடந்ததோ அதற்கான இருபத்தி ஓராவது வருட அனிவர்சரி நேற்று அப்போ அந்த பாதுகாப்பு எந்த அளவில் இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இதை தாண்டி இன்னொரு நபரும் இருக்கிறார் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஏர் இண்டியா விமானத்தை நான் வெடிவைத்து தாக்கிவிடுவேன் என்று கூறிய இந்த நபர் அதற்கு பின் பார்லிமெண்ட்டை நான் பாம்பிளாஸ்டாக தெரிக்க விட்டு விடுவேன் என்று கூறிய அதே நபர் இந்த நபரை நீங்கள் பாருங்கள் கனடாவில் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு காலிஸ்தான் மூமெண்ட்டை நடத்தி கொள்ளக்கூடிய இந்த தீவிரவாதி இந்த நபர் பேசக்கூடிய வார்த்தை காமெடியாக இருந்தால் கூட இந்த நபர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறது அப்போது இந்த நபரை மறந்து விட்டீர்களா இது போன்ற நபர்களை மறந்து விட்டீர்களா காலிஸ்தானி ஆர் பாகிஸ்தானி போன்ற விஷயங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்போது எப்படி இந்த விஷயம் நடந்தது ஒட்டுமொத்த கோதி மீடியாவிற்கு அந்த அட்டாக்கிற்கான எந்த விதமான அர்த்தமும் புரியவில்லையா காரணம் பிடிபட்ட அனைத்து நபர்களுமே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது இந்த எம்பி எந்த எம்பி அந்த லெட்டரை எழுதி கொடுத்தாரோ இவர்களுக்கு பெர்மிஷனை போட்டு கொடுத்தாரோ அவர் பிஜேபியை சார்ந்த நபர் அதனால் இவர்களால் அந்த நெரட்டிவை செட் செய்ய முடியவில்லை இதே இடத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பி அந்த லெட்டரை அந்த வாங்கி கொடுத்ததாக இருந்திருக்கட்டும் பிடிப்பட்ட நபர்களில் ஒரே ஒரு நபர் இஸ்லாமியராக இருந்திருக்கட்டும் இந்த வருடத்திற்கான தாக்குதலாக மாறி இருக்கும் உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய இந்த சிஸ்டம் வேலை பார்க்கவில்லை என்கிற விஷயத்தை தான் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச் லைவ் அப்டேட் லோக்சபா செக்யூரிட்டி பர்சனல் ஓவர் லேப்ஸ் அப்பான் on டிஸ்கஷன் இது இப்போ வந்த ஒரு தகவல் பார்லிமெண்ட் செக்யூரிட்டியுடைய லைவ் அப்டேட்டா ஒரு ஆபிசரை நாங்கள் சஸ்பெண்ட் செய்து விட்டோம் ஆனால் பர்மிஷனை கொடுத்த எம்பி இன்னைக்கும் அதே பார்லிமெண்டில் தான் இருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அந்த செக்யூரிட்டி பிரீச்சிற்கான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாரோ அங்கு தான் இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எம்பியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பிஜேபி எண் எம்பி இன்னைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதே இடத்தில் பிடிபட்ட நபர்களை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும் பிடியோட்ட நபர்களுடைய இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வயதுன்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு வயதுன்னு சொல்கிறார்கள் இது இவருடைய சரியான வயது இன்னும் வெளியில் வரவில்லை ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு வயதை கூறி கொண்டிருக்கிறது நீலம் நீலமை ஃப்ரேம் செய்ய தொடங்கிவிட்டது ஒட்டுமொத்த ஐடி பார்லிமெண்ட்டிற்கு வெளியே கோஷம் விட்டு கொண்டிருந்த இந்த பெண்மணி இவருடன் இன்னொரு வயது அமோல் ஷிண்டே இவரும் பிடிபட்டு இருக்கிறார் இவர் மகாராஷ்டிராவை சார்ந்த நபர் நீலம் ஹிசார் ஹரியானாவை சார்ந்த பெண்மணி ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் நீலம் தேவி இவருக்கும் காங்கிரசிற்கும் கனெக்ஷன் இருக்கிறது இவர் ஒரு காலிஸ்தானி இவர் ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்டின் போது விவசாய போராட்டத்தின் போது அங்கே களத்தில் நாங்கள் இவரை பார்த்தோம் அப்போ இவர் வந்து ஒரு தீவிரவாத கொள்கை அப்போது அனைத்து விவசாயிகளுமே தீவிரவாதிகளா பதினஞ்சு மாதங்கள் வரை தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்தார்களே எழுநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்களே அவர்கள் தீவிரவாதிகளா இதே இடத்தில் நீலமுடைய இரண்டு வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆசைப்படுகிறேன் இந்த இரண்டு வீடியோக்களையுமே நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் இந்த வீடியோவில் நீளம் கூறக்கூடிய வார்த்தை என்ன தானா சாகி சலேகி சர்வாதிகாரம் இதற்கு மேல் செல்லாது நீங்கள் எங்களை அடக்கி வருகிறீர்கள் இந்த நாட்டு அரசாங்கம் அத்துமீறி வருகிறது அப்போ நேரடியாக அரசாங்கத்தை பார்த்து வந்தே மாத்தரம் எந்த அரசியல் கட்சியுடைய பேரும் எடுக்கவில்லை எந்த குரூப்பை பற்றியும் பேசவில்லை அப்படி இவர்கள் காலிஸ்தானியாக பாகிஸ்தானியாக இருந்திருந்தால் இவர்களுடைய கையில் எந்த கொடி இருந்திருக்கும் இவர்களுடைய நாவல் எந்த விதமான வார்த்தைகள் இருந்திருக்கும் என்று சிந்தித்து முதலில் நீலம் தேவியோடைய இந்த வீடியோவை வைப்பாருங்கள் இது மட்டுமல்ல நீலதேவி பிடிபட்டு அவரை போலீஸ் பெண் போலீஸார் எடுத்துச் செல்லும்போது போது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கிறார் எந்த அமைப்பை சார்ந்த நபர் என்று நாங்கள் எந்த விதமான அமைப்பை சார்ந்த நபரும் கிடையாது இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கான உரிமை பறிக்கப்படுகிறது எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்னுடைய தகப்பனார் என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்க முடியவில்லை இப்போ இந்த ஐந்து நபர்களுடைய படத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு முன்பு நீலம் தேவியோடைய இந்த வீடியோவும் பாருங்கள் இந்த அளவில் நான் ஒரு சாதாரணமான சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்த அரசாங்கம் எனக்கு பதில் கொடுத்தே தீர வேண்டும் என்கிற அந்த கோஷங்கள் வந்தே மாத்திரம் என்கிற அந்த கோஷம் நீலம் தேவியோடைய இந்த வீடியோவும் நீங்க பாருங்கள் नीलम है और हर बंदा हमारे तो ये जो हम ये जो पटाखे फोड़े आप लोगों ने नारेबाजी की ने क्या नाराजगी आपकी हमारी जो हमारी भारत सरकार है जो हम पे ये अत्याचार हो रहे हैं हम अपने हकों की जो बात करते हैं लाठी चार्ज करके हमको अंदर जा, डाला जाता है टॉर्चर किया जाता है तो हमारे पास कोई माध्यम कोई नहीं डायरेक्ट फोरा लिया तीव्रवाद निश्चय इवर कई और केमिकल वेपन अब तीव्रवाद ताकदल அப்படி இல்லை என்றால் கூட இது தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு துளி கூட குறையாக பார்க்க முடியாது ஆனால் இந்த பெண்ணுடைய கேள்விகள் என்ன எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை விலைவாசி அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு சர்வாதிகார அரசாங்கமாக மாறிவிட்டது வந்தே மாத்திரம் இந்த நாட்டை காப்பாற்றி தீர வேண்டும் இதே போன்றுதான் பகத்சிங் அவர்கள் ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது ஒரு போலி வெடிகுண்டை தூக்கி போட்டார்கள் அதே போன்றுதான் நேற்றும் நடந்திருக்கிறது அதற்காக இவர்கள் சுதந்திர போராளிகளாகவும் பார்க்க முடியாது இங்கே எது வேணாலும் நடந்திருக்கலாம் டிஃபென்ஸ் செய்ய முடியாது ஆனால் எப்படி இந்த பிரீச் நடந்தது என்கிற கேள்வியை பிரதானமாக நீங்கள் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சாகர் சர்மா வயது இருபத்தி ஆறு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இந்த நபர் மனோரஞ்சன் வயது முப்பத்தி நான்கு கர்நாடகாவை சார்ந்த இந்த நபர் நீலம் சிங் வயது முப்பத்தி ஏழு அல்ல நாற்பத்தி ரெண்டு ஹரியானா ஹிசாரை சார்ந்த நபர் அமோல் தன்ராஜ் ஷிண்டே வயது இருபத்தி ஐந்து லலித் ஷா வயது தெரியாது இவரை பிடிக்கவும் முடியவில்லை பீகாரை சார்ந்த சாகர் ஷர்மா ஒரு கார்பெண்டருடைய மகன் பன்னெண்டாம் வகுப்பு பிடி படித்த ஒரு பையன் சூழ்நிலை காரணமாக இரிக்ஷா கொண்டிருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை மனோரஞ்சன் கர்நாடகாவை சார்ந்த நபர் ியர் கிராஜுவேட் ஹூ ஹெல்ப்ஸ் இஸ் ஃபாதர் இந்த ஃபார்ம் மல்லப்பூர் வில்லேஜ் என்ஜினியராக இருந்து விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை நீலம் சிங் ஹரியானா சன்ஸ்கிருத் ஹூ குவாலிஃபைடு என் சிடிஇடி பட்டப்படிப்புகள் படித்து ஹரியானாவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக பிரிபரேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அமோல் தன்ராஜ் பாஸ் அவுட் லாத்தூர் ஆர்மி அண்ட் ரிக்ரூட் எக்ஸாம் போலீஸ் ரிக்ரூட்மெண்ட் அல்ல இந்தியன் ஆர்மி சேர்ந்துடலாம் அதற்காக நான் பிரிபரேஷன் செய்து கொண்டிருக்கிறேன் அகார்டிங் டு ஹிஸ் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராமில் இவரோட ப்ரொஃபைல் இருக்குது அதில் டீச்சர்னு எழுதியிருக்கிறார் இப்போ இந்த ஐந்து நபர்களுமே நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கிறதா நிச்சயமாக நடந்திருக்கிறது இவர்களுக்கு பனிஷன் கிடைக்கணுமா நிச்சயமாக கிடைக்கணும் ஆனால் இவர்களுடைய ஐடியாலஜி என்ன எதற்காக இந்த வேலையை பார்த்தார்கள் அதற்கான பதிலை யார் கொடுக்க போகிறார் என்று அதற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை இதே இடத்தில் நீங்கள் பாருங்கள் சாகர் சர்மா மற்றும் டி மனோரஞ்சன் இந்த இரண்டு பேர் தான் லோக்சபாவிற்குள்ள குதித்தார்கள் இவர்களை பிடித்து விட்டார்கள் நீலம் தேவி மற்றும் அமோல் ஷிண்டே இவர்கள் கையில் அந்த சிகப்பு மற்றும் மஞ்சள் கலர் எல்லோ கலர் கேனிஸ்டர்ஸ் இருந்தது அது பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தபடி இரண்டு நபர்கள் அதில் ஒரு நபரை பிடித்து விட்டார்கள் விக்கி ஷர்மா குடுகாவில் பிடிபட்டிருக்கிறார் கடைசி நபர் இன்னும் பிடிபடவில்லை லக்னோ உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சாகர் சர்மாவாக இருக்கட்டும் கர்நாடகாவை சார்ந்த மனோரஞ்சனாவாக இருக்கட்டும் அல்ல அமோல் ஷிண்டே மகாராஷ்ட்ரா ஹிசாரை சார்ந்த நீலம் தேவி வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள் பாரத் மாதா கிஜே நோ அத்தியாச்சார் நோ டு தானா ஷாஹி காலிஸ்தானி ஆர் இஸ்லாமிக் டெரரிசமாக இருந்தால் இது போன்ற ஸ்லோகன்ஸ்களை இவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறோம் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இது போன்ற கோஷங்கள் நேரடியாக அரசாங்கத்தை பார்த்து தான் இருந்தது பாரத் மாதா கி ஜெய் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றி எத்தனை டெலிவிஷன் சேனல் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இதை நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்ண்ணா இதை நிச்சயமாக ஒரு தீவிரவாத தாக்குதலாக பார்க்கணுமே ஒழிய அதே நேரத்தில் இந்த நபர்கள் ஏன் எப்படி இந்த வேலையை பார்த்தார்கள் அதற்கான விளக்கத்தையும் இந்த நாட்டு அரசாங்கம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்ல என்றால் நாளைக்கு இதே போன்று நான்கு நபர்கள் கிளம்பி விடுவார்கள் எங்களுடைய குரலை யாருமே கேட்கவில்லை அதனால் நாங்கள் பார்லிமெண்டில் போய் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறுவார்கள் அல்ல வேறொரு இடத்தில் வேறொரு அரசு அதிகாரிகளை போய் மிரட்டுவார்கள் அப்போ இதற்கான ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுத்து தீர வேண்டும் அப்போ இந்த நபர்கள் தீவிரவாதிகளா அல்ல இந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் உதவி இருக்கிறாரா அல்ல இந்த நபர்களுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கிறதா அல்ல இவர்கள் சாதாரணமான சிட்டிசன்ஸ்களா குடிமக்களா இந்த கேள்வியை நிச்சயமாக நாம் பிரட்டி பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கு இடையில் பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா ஆங்காங்கே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கும் இவருக்கும் சம்பதம் கிடையாது இவர்கள் டெய்லி எங்களிடம் வந்து கெஞ்சுவார்கள் இந்த பாசை கொடுத்து விடுங்கள் பாசை கொடுத்து விடுங்கள் அப்போ எப்படி பிரதாப் சிம்ஹா இந்த கையெழுத்தை போட்டார் எப்படி இவர்களுக்கு இந்த பாஸ் கிடைத்தது என்கிற கேள்விக்கான விளக்கம் இப்பவும் கிடைக்கவில்லை உங்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது எப்படி அந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ்களை எல்லாத்தையுமே தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள் போது ஒரு ஊசி பின் கூட எடுத்துச் செல்ல முடியாத அந்த இடத்தில் உங்களுடைய ஷூவில் நீங்கள் வைத்து ஒழித்துக் கொண்டு போனீர்களா நம்ப முடிகிறதா நம்பலாமா இந்த விஷயத்தை நம்ப முடியாத ஒரு விஷயம் பிஜேபி ஐடி செல் நீலம் தேவியை காங்கிரஸின் கை கூலி கைகூலி காலிஸ்தானி என்று எடுத்துக்காட்டுவதற்கான அனைத்து முயற்சியுமே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையும் தாண்டி இந்த இடத்தில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்படி என்ட்ரி ஆஃப் விசிட்டர்ஸ் லாபியில் இவர்கள் கிடைத்தது இந்த விஷயத்தை முன்வைத்து லோக்சபாவில் இதற்கு மேல் யாருமே போக முடியாது விசிட்டர்ஸ் பாசஸ் ரத்தாகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே ஜேர்னலிஸ்ட் போகக்கூடாது என்று பல்வேறு தடயங்கள் போட்டு வந்தார்கள் அதையும் இப்போ முறித்து விட்டார்கள் இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு வீடியோவை நிச்சயமாக பார்க்க வேண்டும் இந்த வீடியோவை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து காட்டுகிறேன் எப்படி டிஆர்பிக்காக ஒரு பீப்பிளி லைவ் நேற்று அங்கு நடந்தது என்று ஆனால் அதற்கு முன்பு இதே இன்னொரு கேள்வியை நீங்கள் பாருங்கள் இதே இடத்தில் ஒரு இஸ்லாமியராக இருந்திருந்தால் ஒரு எதிர்கட்சி எம்பியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று இந்த கூத்தாடி கூட்டம் சோகால்ட் கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் டிஆர்பிக்காக என்னெல்லாம் செய்து வருகிறார்கள் என்று இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நீலம் தேவி அந்த கேஸ் வெடிகுண்டுடைய அந்த எம்டி கேன் அங்கு கிடைத்திருக்கிறது அதை எப்படி கையில் எடுத்துக்கொண்டு இந்த நபர்கள் நீயா நானா என்கிற அந்த போட்டியை நடத்தினார்கள் என்று இந்த வீடியோவை நீங்கி பாருங்கள் சசத் தவன் பரிசு இவர்கள் கையிலிருந்த அந்த கேன் ஒரு எவிடன்ஸ் இருந்தது அந்த எவிடன்ஸையும் இவர்கள் டேம்பர் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை ஒரு சேனல் மட்டும் செய்யவில்லை அங்கு நின்ற அனைத்து கோமாளிகளுமே இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த கொடூரம் நடந்திருக்கிறது சிரிக்கலாமா அல்ல கவலைப்படுவதா வேதனைப்படுவதா அல்ல இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்பதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டுகளுக்கு முன்பு பீப்பிள் லைவ் என்கிற ஒரு படம் வந்தது எப்படி கோதி மீடியா இன்னைக்கு இருக்கிறது இதற்கான ஒரு அழகான எக்ஸாம்பிள் இந்த படம் பார்க்க முடிந்தால் இந்த படத்தை இன்டர்நெட்டில் தட்டி பாருங்கள் ரொம்பவே ஆழமான படம் எப்படி மீடியா இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று தான் நேற்றும் இந்த காட்சியை நான் பார்த்தேன் பிஜேபியின் ஐடி செல் இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அனைவருமே இந்த தருணத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த செக்யூரிட்டி பிரீஜ் எந்த அளவில் ஆபத்தாக இருந்தது எந்த அளவில் இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது அவர்கள் போராளியாக இருக்கட்டும் அல்ல தீவிரவாதியாக இருக்கட்டும் இந்த நாட்டிற்கு மேலே நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக மட்டுமே இதை பார்க்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் பிடிபட்ட இந்த ஐந்து நபர்கள் இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அனைத்தையுமே இந்த நாட்டு அரசாங்கம் கேட்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்தே தீர வேண்டாம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்